ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜே மஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான இந்த வாரத்திற்கான ப்ரோமோவில் ஐஸ்வரோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஐஸ்வர்யா ஏற்றுக்காத நிலமில் மண்ணில் எடுத்து மேலே ஊற்று, அதுக்கப்புறம் மகா வந்து எப்படியோ காப்பாற்றுறாங்க. அப்பா அம்மா எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணால் அதுக்கப்புறம் ஐஸ்வர்யோட எப்படியோ உள்ளே கூட்டிட்டு வராங்க. அப்போ சூட்கேஸ் வந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க பிரபா. சூட்கேஸில் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஓப்பன் ஆகிடுது. அதில் ஓப்பன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீட்டிங் கார்டு இருக்குது. க்ரீட்டிங் கார்டில் பார்த்தீங்கன்னா வித் லவ் ஜி அப்படின்னு இருக்குது. ஜீன் ரேஷியல் அக்காவுக்கு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதமை பற்றி யோசிக்கிறாங்க. எனவே மகா சூர்யா அவங்க ரெண்டு பேரோட ரிசப்ஷனில் நம்ம போய் பார்க்கும்போது அந்த வெயிட்டரை வந்து காப்பாற்றினா கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நினச்சி பார்க்குறாங்க. மகா பொழுது சூர்யா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து மகா ரொம்பவே அதிர்ச்சி ஆறாங்க. இதுக்குள்ளே ஏன் கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கப்புறம் மகாவை பிடிச்சி தள்ளி விடுறதுல மகாவுக்கு அடிப்படுது. எப்படியே சூர்யா கிட்ட கன்வின்ஸ் பண்ணி எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, இதுக்கெல்லாம் யார் காரணம், கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சி நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கேற்ற மாதிரி சூர்யாவும் வந்து அனுமதிக்கிறாங்க. பக்கம் ஐஸ்வர்யா ரூம்ல தூங்குறதுக்காக போறாங்க. அப்போ பிரபா வந்து தடுக்கிறாங்க, எதுக்காக இந்த ரூம்ல போறாங்க, எங்க அக்காவும் மாமாவும் தங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எதுக்காக என் ரூம்ல தங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு பிரபாவும் பதில் எடுத்து கொடுக்குறாங்க. வழியா கடைசியா பிரபா ரூமுக்கு வராங்க. எப்படி நம்ம ரெண்டு பேர் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கலாம், என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, நீ கீழே தான் படுக்கணும் சொல்லிட்டு பிளவத்துக்கு மேல போறாங்க. ஐஸ்வர்யா மேல காலையிலேயே சூர்யா என்ன பண்றாங்க, கௌதம்க்கு கால் பண்ணி ஐஸ்வர்யா அங்க வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியானது மட்டும் இல்லாம ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. டைம்ல ஐஸ்வர்யா எனக்கு மோசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வந்து சூர்யா கிட்ட பேச வராங்க. சூர்யா உடனே திட்ட ஆரம்பிக்கிறாங்க, பெர்மிஷன் இல்லாம இதுக்கு உள்ள போற வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு, அது எனக்கு துரோகம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா பார்த்து பயமா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. சூர்யா கூட கிளம்புற நேரத்தில் அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறாங்க, நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க. அந்த டைம்ல வந்து ஐஸ்வர்யா போன்ல இருந்து ஒரு போன் கால் வருது, அது யாருன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுறாங்க. குரல் எங்க கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க, அது கௌதமோட குரல் அப்படின்னு சொல்லி கௌதம் இது ஐஸ்வர்யா தான் நினைச்சிட்டு எல்லாத்தையும் வந்து வளர ஆரம்பிக்கிறாங்க. இது கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகி போறாரு. சூர்யா வெளியில் வர அதுக்கப்புறம் போனை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா கொடுக்குறாங்க, என் போனை எதுக்கு நீ எடுத்துன்னு சொல்லிட்டு கத்துறேன், அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்கிறேன் ஒரு நாள் சொல்லிட்டு சவால் விட்டு போறாங்க மகா ஐஸ்வர்யா பார்த்து.